வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக சந்தித்திருக்கின்றோம். ஸ்ரீலங்கா அரசியல் களநிலை தொடர்ந்தும் பரபரப்பாகவே நகர்கின்றது. அரசியல் காட்சிகள் பாரிய மாற்றத்தை நோக்கி பயணிப்பதாக ஒரு தோற்றப்பாடு காணப்படுகின்ற போதிலும் அவை எதுவும் இதுவரை உறுதியான விடயங்களாக பரிமாற்றம் அடையாத நிலையையும் நீடித்துக் கொண்டிருக்கின்றது. அதன்படி அரசியல் நிலைமை சூடாகவே பயணித்துக் கொண்டிருக்கின்றது. தற்போதைய அரசியல் நெருக்கடியில் மக்களின் போராட்டங்களுக்கு மத்தியில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி மட்டங்களில் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த அரசியல் நகர்வுகளுக்கு மத்தியில் தான் எக்காரணம் கொண்டும் பிரதமர் பதவியிலிருந்து விலக மாட்டேன், அப்படி இடையில் விட்டுவிட்டு ஓடும் எண்ணம் என்னிடமில்லை என்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ மிக திட்டவட்டமாக வார ஆரம்பத்தில் அறிவித்திருந்தார். பிரதமர் பதவியிலிருந்து விலகுமாறு ஜனாதிபதி என்னிடம் ஒருபோதும் குறிப்பிடவில்லை, குறிப்பிட போவதும் இல்லை என்ற நம்பிக்கை உள்ளது என்றும் அவர் தெரிவித்திருந்தார். பிரதமர் இவ்வாறு கூறினாலும் மறுபுறம் ஜனாதிபதி சகல கட்சிகளையும் கொண்ட ஒரு இடைக்கால அரசாங்கத்தை நியமிப்பதற்கு விருப்பம் கொண்டிருக்கின்றார். அதற்கான நகர்வுகளை மேற்கொண்டு வருகின்றார். அதன்படி நேற்றைய தினம் அரசாங்கத்திலிருந்து விலகி சுயாதீனமாக செயற்படும் 11 கட்சிகளின் பிரதிநிதிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ புதிய பிரதமருடன் இடைக்கால அரசாங்கத்தை அமைக்க தயார் என்று அறிவித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த சர்வகட்சி அரசாங்கத்தை அமைக்க நிறைவேற்றுத்துறை அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி என்ற ரீதியில் முழுமையாக இணக்கம் தெரிவித்திருக்கின்றார். பிரதமர் உட்பட அமைச்சரவை பதவி விலகியதுடன் சர்வகட்சி அரசாங்கம் ஸ்தாபிக்கப்படும் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நாடாளுமன்றத்தில் சுயாதீனமாக செயற்படும் அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கும் ஆளும் தரப்பில் அங்கம் வகிக்கும் அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கும் அனுப்பியிருந்த கடிதத்தில் தெரிவித்திருந்தார். இதனூடாக ஏதோ ஒரு வகையில் ஆளுங்கட்சிக்குள் முரண்பாடான நிலைமை தோன்றியுள்ளதை அவதானிக்க முடிகின்றது. மேலும் ஜனாதிபதி கடந்த வெள்ளிக்கிழமை கட்சி தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய போது சகல கட்சிகளையும் கொண்ட இடைக்கால அரசாங்கம் எவ்வாறு அமையும் என்பது குறித்து இதன் போது ஆராயப்பட்டிருந்தது. ஜனாதிபதியினுடான இந்த சந்திப்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான 11 பங்காளி கட்சிகள் மட்டுமே பங்கேற்றிருந்தன. ஏனைய கட்சிகள் அதில் பங்கேற்கவில்லை. ஆனால் இதில் சுதந்திர கட்சி சில நிபந்தனைகளை முன்வைத்திருந்தது. ஆளுங்கட்சியில் சுயாதீனமாக இயங்குகின்ற 40 பேர் கொண்ட அணியும் பிரதமர் பதவி விலக வேண்டும் என்றும் அதன் பின்னர் புதிய பிரதமருடன் இடைக்கால அரசாங்கம் அமைய வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகின்றது. பிரதமர் பதவி விலகாவிடின் பதவி நீக்க நடவடிக்கை எடுப்போம் என்றும் அறிவித்துள்ளனர். அத்துடன் ஆளுங்கட்சியில் இருக்கின்ற ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர் உதாரணமாக டலஸ் அழகு பெருமை பிரதமர் பதவி விலக வேண்டும், புதிய சகல கட்சிகளையும் கொண்ட இடைக்கால அரசாங்கம் அமைய வேண்டும் என்றதான கருத்தை வெளியிட்டு வருகின்றனர். அதற்கு அப்பால் பிரதான எதிர்கட்சியும் அரசியல் காய்களை நகர்த்தி வருகின்றது. அது எக்காரம் கொண்டும் இடைக்கால அரசாங்கத்தில் அங்கம் வகிக்க முடியாது என்பதை அறிவித்திருக்கின்றது. ஆனால் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை நீக்கப்படுவதற்கு ஆதரவு வழங்கப்படும் என்பதனையும் அறிவித்திருக்கின்றது. ஜனாதிபதி பதவி விலகினால் மட்டுமே அடுத்த அரசாங்கம் அமைப்பது குறித்து பரிசீலிக்கப்படலாம் என்றும் எதிர்கட்சித் தலைவர் தெரிவித்து வருகின்றார். அத்துடன் பிரதான எதிர்கட்சியானது அரசாங்கத்துக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை இதுவரை 4வது இது நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுப்பதாக அறிவித்திருக்கின்றது. அதேபோன்று ஜனாதிபதிக்கு எதிராக குற்ற பிரேரணை மற்றும் நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வரும் என்றும் கூறி வருகின்றது. அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் எதிர்வருகின்ற 4வது இது ஆரம்பமாக இருக்கின்ற நிலையில் அன்றைய தினம் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை கையளிப்பதாக அறிவித்திருக்கின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பொறுத்தவரையில் பிரதமர் பதவி விலகாவிடின் எதிர்கட்சி கொண்டு வருகின்ற நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவு வழங்கப்படும் என்ற விடயத்தை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றது. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவு வழங்குவதாக அறிவித்திருக்கின்றது. நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஆதரவு வழங்கும் என்று தெரிவிக்கின்றது. இவ்வாறான நிலையில் மிக பரபரப்பாகவே சகல அரசியல் நடவடிக்கைகளும் நகர்வுகளும் நாட்டில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இது இவ்வாறு இருக்க ஆளுங்கட்சிக்கு உள்ளேயே பிரதமருக்கு எதிரான அரசியல் நகர்வுகள் மற்றும் எதிர்கட்சிகளின் நடவடிக்கைகள் என்பவற்றுக்கு மத்தியில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாகாண சபை உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் ஒரு முக்கியமான நகர்வை கடந்த செவ்வாய்க்கிழமை மேற்கொண்டிருந்தனர். அதாவது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அந்த கட்சியின் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள் ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலரும் கடந்த செவ்வாய்க்கிழமை அலரி மாளிகையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தனர். அவர் பதவி விலகக்கூடாது என்றும் வலியுறுத்தியிருந்தனர். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் கீழேயே அரசாங்கம் பயணிக்க வேண்டும் என்ற ஒரு பிரேரணையும் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டிருந்தது. மறுதினம் பிரதமர் உள்ளூராட்சி மன்றங்களின் தலைவர்கள் பிரதிநிதிகளை சந்தித்திருந்தார். அதன் போதே பிரதமர் பதவியிலிருந்து விலகுமாறு ஜனாதிபதி என்னிடம் ஒருபோதும் குறிப்பிடவில்லை, குறிப்பிட்ட போவதும் இல்லை என்ற ஒரு நம்பிக்கையை பிரதமர் தெரிவித்திருந்தார். எனினும் ஜனாதிபதி தற்போது புதிய பிரதமர் மற்றும் புதிய அமைச்சரவையை இடைக்கால அரசாங்கம் என்பவற்றில் உறுதியாக இருப்பதை காண முடிகின்றது. எப்படி இருப்பினும் கடந்த செவ்வாய்க்கிழமை ஒபல்பே சோபித தேரர் தலைமையிலான ஒரு சில தேரர்கள் பிரதமரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தனர். அப்போது கருத்து வெளியிட்டிருந்த பிரதமர்
அதாவது நாடாளுமன்றத்தை பெரும்பான்மை ஆதரவுடன் ஒருவரை பிரதமராக நியமிப்பதற்கு தெரிவு செய்தால் அந்த ஒரு தெரிவுடன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மையுடன் வந்தால்தான் விட்டுக் கொடுக்க தயார் என்று தெரிவிப்பதாக ஒபில்வே சோபித தேரர் குறிப்பிட்டிருந்தார். மாறாக எந்தவித திட்டமும் இல்லாமல் தன் பதவியை விட்டுச் செல்ல மாட்டேன் என்ற கருத்தையும் அவர் வெளிப்படையாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் நம்பிக்கையில்லா பிரேரணிக்கு தற்போது ஆதரவை பெருக்கிக் கொள்வதற்கான முயற்சிகளில் எதிர்க்கட்சி கடுமையாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதற்கான பல வியூகங்களை அமைத்து வருகின்றனர். முக்கியமாக முதலாவதாக எதிர்க்கட்சியினது தனது பக்கத்தில் இருக்கின்ற, அதாவது எதிரணியில் இருக்கின்ற சகல கட்சிகளினதும் ஆதரவை பெற்றுக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளது. தொடர்ந்து சுயாதீனமான அணியில் இயங்குகின்ற 40 பேரின் ஆதரவை பெற்றுக் கொள்வதற்கு முயற்சிகள் இடம்பெற்று வருகின்றன. இது தொடர்பாக சுயாதீன அணிக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையில் கடந்த சில தினங்களாக பல்வேறுபட்ட பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருகின்றது. அப்போது இந்த இடைக்கால அரசாங்கத்தை அமைக்க மக்கள் சக்தி ஒத்துழைப்பு வழங்கினால் நம்பிக்கையில்லா பிரேரணையில் கைச்சாத்திட முடியும் என்ற கருத்தை சுயாதீன அணி தெரிவித்திருக்கிறது. அதாவது விமல் அணி, மைத்ரி அணி மற்றும் அருண பிரியதர்ஷன ஜாபா அணியினர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றனர். ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தியை பொறுத்தவரையில் தான் வெளியில் இருந்தே இடைக்கால அரசை ஆதரிப்பதாக கூறியது. மறுபுறம் மக்கள் கூட்டங்களில் எக்காரணம் கொண்டும் இடைக்கால அரசில் இடம்பெற மாட்டோம், மக்கள் ஆணையுடனே அரசாங்கத்தை அமைப்போம் என்ற கருத்தை முன்வைத்திருக்கின்றது. இதனுடனான ஐக்கிய மக்கள் சக்தியானது இடைக்கால அரசாங்கத்தில் எக்காரணம் கொண்டும் பங்கேற்காது என்பது தெரிகின்றது. அது மட்டுமின்றி எதிரணி தரப்பில் கருத்து வெளியிட்டிருந்த அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கவிந்த் ஜெயவர்தன ஜனாதிபதி மற்றும் பிரதமர் பதவி விலக்கின் பின்னர் இடைக்கால அரசாங்கம் உருவாக்கப்படலாம் என்றும், எனினும் எந்த ஒரு பதவிகளையும் ஐக்கிய மக்கள் சக்தி வகிக்காது என்றும் தெரிவித்திருந்தார். சுயாதீன அணியினர், அதாவது விமல் வீரவன்ஸ் அணி மற்றும் அனுர பிரியதர்ஷன ஜாபா அணியினர் எப்படியாவது பிரதமரை பதவி விலக்கிவிட்டு தற்போதைய ஜனாதிபதியின் கீழேயே புதிய பிரதமருடன் இடைக்கால அரசாங்கத்தை சகல கட்சிகளையும் கொண்டு அமைப்பது தொடர்பாக முயற்சிக்கின்றது. ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தியை பொறுத்தவரையில் ஜனாதிபதி பதவி விலகிய பின்னர் இடைக்கால அரசாங்கத்தை அமைப்பது தொடர்பாக தனது சாதகமான பதிலை தெரிவித்திருக்கின்றது. இந்த இடத்திலேயே ஐக்கிய மக்கள் சக்திக்கும் சுயாதீன அணிகளுக்கும் இடையிலான வேறுபாடு மிக வலுவாக இருக்கின்றது. காரணம், சுயாதீன அணியினரை பொறுத்தவரையில் ஜனாதிபதி பதவியில் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றன. மாறாக பிரதமர் பதவி விலக வேண்டும், சகல கட்சிகளின் கொண்ட இடைக்கால அரசாங்கம் அமைய வேண்டும் என்பதே சுயாதீன அணிகளின் நிலைப்பாடாக இருக்கின்றது. அதாவது பிரதமருக்கு 113 பேரின் ஆதரவு இருக்கின்றது என்பதை நிரூபிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த 113 பேரின் ஆதரவை பெற்றுக் கொள்வதற்கும் அதனை உறுதிப்படுத்திக் கொள்வதற்குமான அரசியல் நகர்வுகளில் பெசில் ராஜபக்ஷ தரப்பினர் மிகுந்த தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு முயற்சியாகவே கடந்த செவ்வாய்க்கிழமை அலரி மாளிகையில் பொதுஜன பெருமுன நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாகாண சபை உறுப்பினர்கள் ஒன்றியத்தை அழைத்து பிரதமருக்கு ஆதரவாக ஒரு பிரேரணை நிறைவேற்றப்பட்டிருந்தது. ஆளுங்கட்சியில் ஒரு சில சிரேஷ்ட உறுப்பினர்கள் மக்களின் போராட்டங்களுக்கு செவிமடுத்து அடுத்த கட்ட தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்ற வகையில் கருத்து வெளியிட்டிருந்ததையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பிரதமர் மஹிந்த ராஜபக்சேவை பொறுத்தவரையில் அவர் இந்த விடயத்தை அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றார். அதாவது நம்பிக்கையில்லா பிரேரணையை எதிர்கொள்வோம் என்ற நிலைப்பாடிலேயே பிரதமர் இருப்பதாக உறுதியாக கூறப்படுகின்றது. அந்த வகையில் மிக பரபரப்பாக அரசியல் காட்சிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற, அரசியல் வியூகம் அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. பரபரப்பான சூடான விவாதங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இப்போது என்ன நடக்கும் என்பதை மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆளுங்கட்சி, எதிர்கட்சி மற்றும் அரசியல் வியூகங்கள் என அரசியல் தாக்கங்கள் அனல் பறந்து கொண்டிருக்கின்றன. பேச்சுவார்த்தைகள், கலந்துரையாடல்கள், ராஜதந்திர அணுகுமுறைகள் என்பன தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. தற்போதைய அரசியலில் ஸ்திரமற்ற நெருக்கடி நிலைமைக்கு ஒரு விரைவான தீர்வு வேண்டும் என்பதே சகலரதும் கோரிக்கையாக இருக்கின்றது. இந்த நிலையில் அடுத்த கட்ட நகர்வுகளில் என்ன நடக்கப் போகின்றன என்பதை தீர்மானிக்கும் என்பதே யதார்த்தம். மற்றும் ஒரு காணொலியினூடாக சந்தித்திருக்கலாம். வணக்கம்.